ஹேகா இப்போ உடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம் ஷாஷாவும் அடி வாங்கின உடனே பயங்கரமாக வந்துட்டு போய்த்து பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு ஜியானும் ரொம்ப ஷாக் ஆகிறா எதுக்காக சிரிக்கிறா அப்படிங்கிறது புரியாம அப்போ தான் ஷாஷாவும் இந்த தான் நான் பல மாசமாக அவன்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஜியான் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கா ஆனால் ஷாஷாவும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா இனிமே நான் உனக்கு எந்த கடனும் படலை ஸோ ஹீரோவை நான் இனிமே வெளிப்படையாக காதலிக்க ஆரம்பிக்கலாம் நான் சரியான முறையில் தான் காதலிக்கிறேன்னு தவிர அவன் அவன்கிட்ட இருந்து திருடலை இந்த விஷயம் எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா ஜியானும் உடனே இந்த என்னை வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி வந்து கொண்டு வர்றதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்கேன்னா ஹீரோவுக்கு அதனால அவனுடைய சேர்பர்சன் பொசிஷனே வந்துட்டு பாதிக்கப்படுது இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணியா அந்த அளவுக்கு நீ செல்ஃபிஷ் ஆனவளா என்ன அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா சாஷாவும் அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாள் அப்போதான் நம்ம ஹீரோ கோவத்தோட அங்கே வரா வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்க போல எங்க இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டியா போட்டு காட்டு நீ உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானே உனக்கு சேஞ்ச் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து அவளை அண்ட்ரஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஷாஷாவும் அவன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ரொம்பவே பிரேக் ஆகி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான் நிரோ உடனே இன்னைக்கான காரியம் நீ தான் எனக்கு அப்பட்டமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் நானும் ஷாஷாவும் அன்னைக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணப்ப காரில் கொண்டு வந்து இடிக்க வந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் நானா இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லி ஷாஷா கேட்கிறான் உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறான் உடனே ஷாஷாவும் ஆமா நான் தான் அவளை காரியத்தை இடிக்கிறதுக்காக வந்தேன் சொல்றா இது எல்லாமே நான் தான் பண்ணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் நான் எதுக்காக பண்ணுங்கிறதும் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹீரோவை கோவத்தில் கொந்திரிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு அவன் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு நம்ம நம்ம என்கேஜ்மெண்ட் பற்றி நான் எல்லாேருக்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணேன் இல்லையா ஆஃபர்ஸ் பீப்பிள்க்கு முன்னாடி ஸோ அந்த சமயத்தில் அவளுக்கு லைட்டாக கால் ஸ்லிப் ஆச்சுன உடனே என் கையை உதறி தள்ளிட்டு போன தெரியுமா அதை நீ பண்ணாமல் இருந்திருந்தா நானும் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நம்ம ஹீரோவும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான் கோவத்தில் அவளும் எனக்கு நீ மட்டும் தான் இருந்துட்டு இருக்கா என்னை விட்டு போயிடும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறா அப்பா அவனும் என்னால் இனிமேல் உன்னை காத்தளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளோட கையை விளக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட சாஷாவும் முழுசாக பிரேக் ஆகுறா ஜியானும் சாஷா பேசின எல்லா விஷயத்தையுமே யோசிச்சுக்கிட்டு ஒரு பார்க் ஏரியாவில் வந்து உட்கார்றா அப்போ தாங்க லாயர் வரான் ஜியான் கிட்ட கன்சோல் பண்ணுறது மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவகிட்ட சாரி சொல்கிறான் எதுக்காக கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்ன உடனே சாஷா இந்த மாதிரி பண்ண போகிறாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லாயர் சொல்கிறான் அதுக்கப்புறமா அவனுக்கு அவன் மேலே ரொம்ப கோவமாக இப்போ நீ அவளை வெறுப்பில்லை அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அவன் மேலே கோவம் இருக்கா ஆனால் அவளுக்கு எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது தான் எனக்கு கோவம் அவள் ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் அவளோட லைஃபை முழுசாகவுமே அவள் கெடுத்துக்கிட்டு இருக்கா அவள் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மட்டும் இப்போ என்ன தப்பு அவளுடைய காதல் அவளுடைய உரிமை தானே ஸோ இது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எனக்கு தெரியாமலே குறுக்க வந்துட்டேங்கிறது அவள் சொல்கிற மாதிரி உண்மை தான் அது எதுக்காக அவள் ப்ரூவ் பண்ணனும் அவள் அந்த மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு போகட்டுமேங்கிறது அவள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அந்த வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு எல்லாரோட லைஃப் எதுக்காக கெடுக்கிறதுக்காக பார்க்குறா எனக்கு தெரிஞ்ச சாஷா இப்படி கிடையாது அந்த வார்த்தை ஒன்னால தான் வந்துட்டு அவள் இவ்வளோ தூரம் பாதிப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காள் என்னுடைய ஸ்கூலிங்லேருந்தே நான் அவளை பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் என்னை அவள் எல்லா விஷயத்துல இருந்துமே காப்பாற்றுவாள் நான் அவளுக்காக பல நேரங்களில் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கேன் அவளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்ன பண்ணுவா ஆனால் வந்து அதை பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டா ஆனால் என்னுடைய நல்லெண்ணத்தை தான் அவளுடைய மனசுல என்னைக்குமே வச்சுட்டு இருந்திருக்கா அவள் இப்படியான பர்சனே கிடையாது அந்த ஒரு வார்த்தை அவளை எதுக்காக இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நான் அவளுக்கு அப்போயிருந்து இப்போ வரைக்கும் புரிய நிற்கணும்னு இருக்கேன் அந்த வார்த்தையை தூக்கி போடுன்னு சொல்லணுங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்துட்டுருக்கு அதனால தான் எனக்கு அவள் மேலே கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இன்னொரு கோவம் என்னென்னா அவள் இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் என்னால் அவளை வெறுக்க முடியல அவள் இன்னும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் என் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கா நான் அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அவளை நேசிட்டு இருக்கேங்கிறது தான் என்னால் வந்து என் மேலே கோவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா இந்த பக்கம் ஷாஷாவும் ஏன்னு சொன்ன மாதிரி தான் தன்னோட நிலையிலே இல்லை தான் வேற ஒருத்தையாக மாறிட்ட தான் வந்து உணர்றா அதுக்கப்புறம் அவளும் ஹீரோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிங்கை கழட்டி அங்கேயே டேபிளில் வச்சு அதே வெட்டிங் ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்துட்டு எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் நடக்கிறதுக்காக ரோட்டில் ஆரம்பிக்கிறாள் ஸோ போகிற போக்கில் போயிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே ஹீரோவுடைய தம்பி வரான் அவனுக்கு தான் அவளை பிடிக்காதே இருந்தாலும் அவள் இப்படி ஒரு கோலத்தில் பிரேக் ஆகி வர்றதை அவன் பார்க்கறான் அவனால் சும்மா கண்டுக்காமல் போக முடியல அவளை நிறுத்துறான் நீ எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ரோட்டில் சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கிறான் சா ஷா பதில் எதுவும் சொல்லலை அவனை கண்டுக்கவும் இல்லை அவள் பாட்டுக்கு கட்ட அவனை அவளை கையை பிடிச்சி எடுத்து ஸ்டாப் பண்ணுறான் நீ ஓகேவா ஏன் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் உடனே அவளும் எனக்காக நீ எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம் எனக்காக வரி பண்ணிக்காத நான் நல்லா தான் இருக்கேன் நான் அடுத்தவங்களோட லைஃப்பை தானே கெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட கையை விலக்கி விட்டுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட ஈவனோ சரி இந்த பிசாசு போய் தொலைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல உடனே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறான் இந்த மாதிரி இவன் பித்து பிடிச்சி போன மாதிரி போயிட்டு இருக்கா என்ன பேசுகிறாங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உடனே ஜியானையும் லாயருக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறான் ஷாஷாவை பற்றி ஸோ எல்லாருமா சேர்ந்து ஷாஷாவை தேடி கண்டுபிடிக்கணும் அவளுக்கு இந்த மாதிரி ஹீரோடைய டெசிஷன் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் வந்துட்டு அவள் சரி கிடையாது அதுவும் இல்லாமல் அவளுக்கு அந்த ஆஸ்துமா அட்டாக் எல்லாம் வேறு வந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அவள் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அங்கேருந்து எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க ஹீரோவும் ஜியானும் ஒன்றா சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க லாயர் இன்னும் பக்கம் தேடிட்டு இருக்கான் சாஷாவும் நடந்துக்கிட்டே வர சமயத்தில் தன்னை அறியாமலே அவளுடைய காலேஜுக்கு வந்து சேர்றா ஸோ அங்கே வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய லைஃப்பில் பெஸ்ட் மெமரிஸ் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவள் நினச்சிக்கிறா ஸோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறா முத முதல்ல ஹீரோவை பார்த்தது ஜியானோட வந்து அவள் சண்டை போட்டது ஜியான் ஜியானோட சந்தோஷப்பட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸோ அவள் ஜியானோட சுற்றின இந்த நாட்கள் ஹீரோவோட ஸ்பெண்ட் பண்ண அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிட்டே அந்த காலேஜுடைய பில்டிங் டாப்பில் போயிட்டு ஏறி நின்னுட்டு கீழே பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதே சமயத்தில் தான் வந்துட்டு இங்கே ஹீரோவும் ஜியானும் சேர்ந்து காரில் தெரு தெருவாக அவளை தேடிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படியே காலையில் விடிஞ்சு போயிட இருந்து ஜியானும் வந்துட்டு காலேஜ்லேருந்து கிளம்புறா ஸோ அங்கே அவள் ஒரு டாக்ஸி எடுக்கிறா அப்போ தான் எதிர் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த லாயர் ஓடி வந்து பார்த்துட்றான் பார்த்துட்டு அவளோட பேரை சொல்லி அவளை கத்துறதுக்காக ஸ்டாப் பண்ணுறான் ஆனால் அங்கே வண்டி வண்டியோ அதுக்குள்ள கிளம்பி போயிடுது உடனே அவனும் அவளை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜியானுக்கு கால் அடிக்கிறான் இந்த மாதிரி ஒரு டாக்ஸியில ஏறி போயிட்டா அந்த டாக்ஸி நம்பர் நான் நோட் பண்ணிட்டேன் எப்படியாவது அவளை ஸ்டாப் பண்றதுக்காக வழியை பாருங்க ஏன்னா அவ தன்னோட நிலையில இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்ட உடனே ஜியானும் ஹீரோ கிட்ட கரெக்டா இன்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேருமா சேர்ந்து ஷாஷாவை தேடுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமா கடைசியா ஷாஷாவை ஒரு பீச்ல தான் அவன் சந்திக்கிறாங்க ஜியா நாங்கள் போன உடனே ஷாஷா கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷாஷாவும் நீ எதுக்கு என்னை தேடி வந்த என்னை விட்டு நான் போயே தீரணும் அப்படிங்கிறா எங்க போக போறேன் அப்படின்னு ஜியானோ கேட்க ஏன்னா என்னோட சந்தோஷத்தை தேடி போட போகிறேன் என்னோட சந்தோஷத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இவரோட கையை வளக்கி விட்டுட்டு தண்ணி கொள்ள போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா உடனே ஜியானோ என்னால் உன்னை தடுத்து நிறுத்த முடியாதுன்னா நானும் அவன் கூட சேர்ந்து வரேன் உனக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கனே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைஃப்ல எங்கே போனாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு வா நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து போவோம் நம்மளோட சந்தோஷத்தை தேடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் தண்ணிக்குள்ள போறா ஜியானுக்கு அங்கே தண்ணியில் வந்து ஸ்விம் பண்ண தெரியாமல் அவளோ மாட்டிக்க உடனே சாஷா பதட்டம் பத்து கட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா அப்போ தான் ஹீரோ அங்கே ஓடி வந்து அவளை காப்பாத்துறான் ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து அவளை காப்பாற்றி முடிக்க அவங்களுடைய காலேஜ் டேஸில் மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து கதை பேசுகிற மாதிரி அதே மொமெண்ட்டை இங்கே ரெக்ரியேட் பண்ணுறாங்க மூணு பேரும் அப்படியே படுத்து கிடக்கிறாங்க ஸோ உடனே ஜியானும் வந்துட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம காலேஜில் ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆஷாவோ எதுவுமே பேசலை ஜியான் சொல்கிற இதை எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிறா அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து நடக்கிறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் ஷாஷாவை பார்த்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜியானை பார்த்துட்டு ஹீரோவும் அதுக்கப்புறமா சிக்னல் மட்டும் கொடுத்துட்டு ஷாஷாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஒன்னாக கிளம்புறான் ஜியான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக நடந்து போகிறத பார்த்துட்டு இருக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவள் கொஞ்சம் வந்து பொசசிவாக ஃபீல் பண்ணாலுமே அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக போகிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறா நிம்மதி அடையிறா அவளும் தான் இங்கே ஹீரோவோட சேர்ந்து ஷாஷாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்றா ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் டென் பண்ணி பார்த்துக்கிறா ஷாஷா தூங்கினதுக்கப்புறமும் ஜியான் பதட்டத்தோடவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவும் நீ இன்னும் ரெஸ்ட் எடுக்காம ஒரு நைட் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இருந்திருக்கா ஸோ கண்டிப்பாக நீ போய் ரெஸ்ட் எடு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்ல ஜியன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா இங்கே சாஷா வந்துட்டு எவ்வளோ நல்லவங்கிறது உனக்கும் எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அவ தான் ரொம்பவே வந்து மனசெலவில் வருத்தப்பட்டிருக்கா நம்ம மூணு பேரில் அதிகமாக அடிப்பட்டது அவள் தான் அவளுடைய மனசில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அதிலிருந்து அவளை நம்ம மீட் எடுக்கணும் அவள் எப்படிப்பட்டவங்கிறது நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு கிடையாது இருந்தாலும் அவள் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு பயம் பயப்படுற மாதிரி இருப்பாளே தவிர நஜத்தில் பயந்து போகிறது அவளாக தான் இருந்திருப்பா அவள் இந்த மாதிரி செயல்கள் செய்ய செய்கிறதுக்கு காரணமே அவளோட பயம் தான் எங்கே நீ அவளை விட்டு போயிடுவியோங்கிற பயத்தினால தான் அவள் இது எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கா ஸோ அவளை இனிமேல் நம்ம பயப்படுத்தக்கூடாது அவள் என்னை விட வந்துட்டு ஒரு பெரிய கோழை அதனால் அவளுக்கு உன்னுடைய சப்போர்ட் தேவை அவள் சரியாக இருக்கணும் அப்படின்னா நீ அவள் கூட இருக்கணும் எனக்கு ஒரு வாக்கு கொடு அவளை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறா ஹீரோவும் சரின்னு சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுக்குறான் இந்த பக்கமாக ஷாஷாவும் இங்கே ஹீரோக்கு தெரியாமல் லாயரை வந்து மீட் பண்ணுறா லாயரும் என்னதுக்காக தனியாக கூட்டிகிட்டு வந்த உன்னோடைய ஹெல்த்தெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்காமல் மறந்துக்கிட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே இல்லை அவன் கூட நான் ஒரு தடவை ஸ்கேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் வந்து விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கக்கூடியவளோ ஒரு கார்டு எடுத்து அதை ஜாயர் கிட்டே கொடுக்குறா இந்த கார்டு நான் ஜியானுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் நான் சொல்கிற சமயம் வந்ததுக்கு அப்புறமா இது அவகிட்ட கண்டிப்பாக சேர்த்துரு அப்படின்னு சொல்ல இது நீ திருக்க முடிவை நீ ரிக்ரெட் பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவை விட இப்போ நான் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கேன் அதனால் கண்டிப்பாக நான் ரிக்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஹீரோட கம்பெனி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க லாயரும் பதில் சொல்கிறான் அங்கே ஹீரோவை ரெப்ரசன்ட் நான் பண்ணுவேன் அதனால் அவனுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னால் தான் இத்தனை பிரச்சனை உண்டாகிடுச்சு இல்லை நான் யோசிக்காமல் பண்ண காரியத்தினால அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறா அதுக்கப்புறம் அந்த லாயரும் நீ என்ன பண்ணுற பிளானில் இருக்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கண்டிப்பாக உன்னோட பிளான் நல்லா அடுத்தவங்க ஐ ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் ஆமான்னு சொல்கிறா அதுக்கப்புறமா அந்த லாயரை பார்த்து நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணு ஆனால் என்ன மாதிரி பொண்ணை பார்த்து லவ் பண்ணிடாதே ஏன்னா நான் ஒரு ப்ரோக்கன் குட் மாதிரி தான் என்ன மாதிரி ஒரு டேமேஜ் பர்சனை வந்து நீ லவ் பண்ணுறதுனால பார்த்தா நீ ஹர்ட் ஆகிட்டு இருக்க உன்னோட காதலை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் உன் காதலை என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்புறம் அவனுக்குன்னு ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் மாதிரி ஒரு ஹெல்மெட் வந்துட்டு அவனுக்கு கொடுக்குறா உனக்கு ஸ்கேட் பண்ண தெரியாது இல்லையா உன்னோடய ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ அது உன்னுடைய ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் அவளுக்கு கொடுக்குறா ராஜாவும் அதுக்கப்புறமா அந்த கிளைண்ட் ஒருத்தர் வந்து வீடை காலி பண்ண மாட்டேன்னு வரல அந்த வீட்டுக்கு வந்து நிற்கிறா பார்த்தா அங்கே ஜியானும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து வராங்க ஜியானோ ஷாஷாவை பார்த்துட்டு கூப்பிட்றா ஷாஷாவும் ஜியானை பார்த்து சந்தோஷத்தோட கிரீட் பண்ணுறா உடனே ஜியானும் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத நானும் ஹீரோ ஒன்றா வந்தேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஆள் கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுத்துட்டு போகலான் தான் வந்தோம் அப்படின்ன உடனே சாஷாவும் நீ எதுக்காக பதட்டப்படுற ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் அவன் கூட இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அது மட்டும் இல்லாம இங்கே ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே வந்து மாற்றம் வந்து அவனுக்குள்ள ஏற்பட்டுருச்சு ஸோ எந்த மாதிரியான இடத்துக்கு வந்து அவனுடைய கேரக்டரே மாறுற மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலான் தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறமா மூணு பேர் உள்ளே போறாங்க அந்த ஆள் அப்போ தான் வந்து வீட வந்து ரெனியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க இவங்க மூணு பேருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுடைய காலேஜ் டேஸில் இருந்த மாதிரி மூணு பேரும் வந்து பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டுலாம் வந்து இருக்காங்க அப்போ தான் அந்தாலும் நீங்கள் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு புறமையாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அவங்க மூணு பேரையும் நீக்க வச்சு மாற்றி மாற்றி கண்ண அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கே போட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க கிளம்புற சமயத்தில் தான் மூணு பேருமா சேர்ந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க காலேஜ் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கிட்டு அப்போ அவங்க காலேஜ் டேஸில் சாப்பிட்ட ஒரு உடைய ஷாப்புக்கு வராங்க அங்கே வந்ததுக்கு அப்புறமா சாஷா வந்து பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஜியானும் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக பிளேஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்க சாஷாக்கோ அப்போ தான் மனசில் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு மூணு பேருமா அதுக்கப்புறமா சேர்ந்து இழுத்து பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க ஜியானும் அவளுடைய வீட்டுக்கு நைட் டயத்தில் கிளம்பி போயிட சாஷாவும் ஹீரோவும் நடந்து வராங்க அப்போ திரும்ப மழை கொட்டுறதுக்காக ஆரம்பிக்குது அப்போ ஷாஷா என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி முன்னாடி ஒரு மழை நாளில் தான் என்னுடைய டாட்டோ ஒருமோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த டாட்டோக்கான மீனிங் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் ஒரு ப்ளூ பேர்டு வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஸோ உன்னை மறந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அங்கே போனேன் ஆனால் அந்த மழை நாள் வந்ததுக்கப்புறம் என்னுடைய டேட்டோ எடுக்க முடியல அன்னைக்கு தான் நீ உன்னோடைய ஃபீலிங்ஸை கிட்ட கன்ஃபெஸ் பண்ண ஜியான டிவர்ஸ் பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொன்னேன் அந்த மழை நாளை என்னால் மறக்க முடியாது அந்த மழை நாளில் நீ சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு என்னோட எண்ணங்களை வந்து கைவிட வச்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் உடனே நம்ம ஹீரோவும் நான் உன்னை ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக ஆஃபீஸில் எனக்கு திரும்ப அந்த பொசிஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட நீ தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க எனக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க் பண்ணணும்னு உடனே சாஷா நீ இந்த நிலமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணமான அதுக்கப்புறம் அவளும் மழைக்குள்ளே ஓடி போயிட்டு என் கூட ஒரே ஒரு தடவை டான்ஸ் பண்ணுறியான்னு கேட்குறா ஹீரோ அப்படியே நிற்க ஒரே ஒரு கடைசி டான்ஸ் அதுக்கு மேலே நான் அவங்க எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட கை எண்ணிட்டு அவனும் வந்துட்டு அவளோட கை கோர்த்துக்கிட்டு அங்கே மழையில் நினைகிறதுக்காக ஆரம்பிக்கிறான் ஷாஷாவும் என் லைஃப்ல ஒரே ஒரு முறை வந்துட்டு நான் கொஞ்சம் இருக்கணும்னு பார்க்குறேன் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான் அவளும் கற்றுக்கிட்டா ஹீரோக்காக பண்ணி சூப்பராக வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கா ஹீரோவும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான் இன்னமுமே குக்கிங்கில் ரொம்பவே தீரணும்னு சொல்லிட்டு மெனக்கட்றியா என்ன அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஷாஷாவும் இதுக்கு முன்னாடியிலருந்தே நான் ஜியான் கிட்டே தேவை இல்லாமல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும் ஆனால் நான் வந்துட்டு அவகிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டதில்லை ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சமையல் கூட அப்படித்தான் நான் அவளை குக் பண்ண சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன் அவளும் வந்து மனசில் எதுவுமே வந்துட்டு விருப்பம் இல்லாமலே எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தா ஸோ அப்படித்தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஜியானுக்கு பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாள் மறக்க முடியாததாக இருக்கணும் உன்னால் பண்ண முடியுமா நான் சொல்கிறது செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதான் அவளும் அந்த லாயருக்கு கால் பண்ணுறா ஸோ ஜியானுடைய பிறந்தநாள் வரப்போது எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன ஹெல்ப் நீ ஹெல்ப்னு கேட்டாலே எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் சொல்கிறான் உடனே அவளும் நல்ல ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியானுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவளுடைய பிறந்தநாள் மறக்க முடியாமல் இருக்கணும் நான் நினைக்கிறேன் அதனால் அன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு லீவ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஆயிரும் கொஞ்சம் யோசிக்கிறான் அதாவது ஷாஷா திரும்ப ஏதாவது பிளான் பண்ணிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி ஷாஷாக்கு நமக்கு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சரி ஜியானுக்கு நீ கேட்ட மாதிரி லீவ் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அதுபடி ஜியான் ஆஃபீஸ்க்கு வர அவளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவளுக்கு லீவ் கொடுத்துட்றான் அவள் வெளியில் வர சமயம் பார்த்தா ஹீரோ அவங்க ஃப்ளாஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே உனக்கு இந்த ஃப்ளாஸை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உடனே ஜியானு ரொம்பவே சந்தோஷப்படுறான் இத்தனை வருஷத்தில் நீ எனக்கு ஒருமுறை கூட பிளாஸை கொடுத்ததில்லை தெரியுமா ஆனால் எதுக்காக இது கொடுக்குற அப்படின்னு அப்படின்ன உடனே நீ என் கூட வா நான் அவன் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போகிறான் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து அதாவது இந்த ஷாஷா உடையான ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி அவள் இங்கே அடிக்கடி ஆர்ஃபனேஜுக்கு வந்து வாலண்டர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பா ஸோ இப்போ அங்கே ஒரு குழந்தை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பேரண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்களான உடனே அவளும் சரின்னு ஒத்துக்கிறாங்க மூணு பேரும் ஒன்றா சுற்றுறாங்க ஸோ இந்த பக்கம் ஷாஷாவும் அந்த கேஃபேக்கு வரா அந்த பொண்ணும் பார்த்தோன்னே ஐயோ ஜி எனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீ எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிறா அதை கேட்ட

பொண்ணும் நீ என்ன திரும்பி கிளம்பி போக போறியா யார்ட்டையும் சொல்லாமல் ஐயோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ தான் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் வந்து சொல்கிறான் ஏய் உன்னோடைய டாட்டோ என்ன ஆச்சு அங்கே என்ன காயமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷாஷாவை பார்த்து கேட்க ஷாஷாவும் அந்த பேர்டு இருக்கு இல்லையா அதை சுதந்திரமாக பழக்க விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசுகிறா அந்த ஃப்ரெண்டோ வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டு என் நம்மா கேட்குறேன் நீ ஒன்றும் சிக்கா இருக்கலையே உன் மனசில் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டுட்ருக்கு சாஷாவும் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணுறியா ஜியானை கண்டிப்பாக நல்லா பார்த்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஜியானும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் நைட் டைம் ஒரு ரோட் சைடுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க ஜியானும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் வேடிக்கை பார்த்துட்ருக்கா அப்போ தான் ஹீரோவை பார்த்து அவளும் நீ என்னை எப்போ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஹீரோவும் அவன் மனசுக்குள்ளே காதலிச்சதாக வந்து சொல்கிறான் அவகிட்ட பேசும்போது அதை சொல்லாமல் திக்கி திணறான் அதுக்கப்புறமா சமாளிக்கிறதுக்காக அவன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஷாஷா அவளுக்குன்னு கொடுத்த ப்ரெசென்ட் அவள் தூக்கி போட்டிருப்பாள் இல்லை அதுக்கப்புறம் பல முறை தேடி இருப்பா அது கிடச்சிருக்காது அந்த நெக்லஸ் அவள் கிட்ட கொடுக்குறான் ஹே இது உங்ககிட்ட தான் இருக்கா ஆனால் நான் பிரேக் பண்ணிட்டேன் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவகிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு போகிற சமயத்தில் தான் அந்த கேஃபே போன கிட்ட இருந்து இவ்வளோ கால் வருது ஸோ அவள் எனக்கு எதுக்காக சர்ப்ரைஸாக வந்து பர்த்டே பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன உடனே வர சொல்லி உடம்பு சரியில் எல்லாம் காக் புக் சொல்லிட்டு நான் அதனால கிளம்பி போகிறேன் அவளை காத்திருக்க வைக்கக்கூடாது போகிற வழியில் ஷாஷா கொடுத்த இந்த கிஃப்ட்டை நான் முதல்ல ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும் அது என் கழுத்தில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சொல்லிவிட்டு அவளும்

என்னையும் திரும்பி பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு நடைக்கட்டுறாள் ஸோ நம்ம ஹீரோவும் அவள் இங்கிருந்து விலகி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்க அவனும் திரும்பி நடக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான் அப்போதான் ஜியானும் ஹீரோவோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோ எவ்வளோ க்ளோஸ் ஆனா அந்த நாட்கள் எல்லாம் வந்து ரீகால் பண்ணி பார்க்கறா பார்த்த உடனே அவன் வந்துட்டு திரும்ப ஹீரோ கிட்ட போய் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே திரும்பி நடக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாள் ஆனா அவள் வழியை பார்க்காததுனால அங்க வரக்கூடிய ஒரு கார் வந்துட்டு வேகமாக அவளை இடிக்கிறதுக்காக வர அவளும் அப்படியே பதட்டத்தோட ஷாக் ஹாஸ்பிட்டலுக்காக அப்படியே நிற்கிறா ஸோ அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஜியானுக்கு முக்கியமானவங்க அத்தனை பேருமே அங்கே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு ஷாஷா அங்கே ஓடி வரா ஆக்சுவலாக ஷாஷா என்னென்னா ஏர்போர்டுக்கு கிளம்பி போயிருப்பா இவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமாக இருக்கட்டும் தான் இனிமேல் வந்துட்டு அவங்க லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆஃப் இயர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த லாயர்கிட்டையும் ஜியானுடைய பெஸ்ட்டு கிட்டையும் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்திருப்பா ஸோ அப்போ தான் அந்த பெஸ்ட்டு கிட்டேருந்து அவளுக்கு கால் வரும் இந்த மாதிரி ஜியானுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அவள் வந்து அங்கேருந்து ஓட்டமும் நடையமாக இங்கே வந்து சேர்ந்துட்டு ஜியான் இங்கே எல்லாரும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா அப்போ வந்து அந்த பெஸ்டி அப்புறம் அவளுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாஷா கிட்ட விஷயத்தை சொல்றதுக்காக ரொம்பவே முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால அவகிட்ட பேச முடியல அவங்களும் வந்துட்டு வார்த்தைகளை சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கா அவள் அடுத்ததான் லாயரை பார்த்து கொஸ்டின் பண்றா லாயரும் அப்படியே கண்ணீரோட நின்னுட்டு இருக்கான் அவனும் ஷாஷாவை பார்த்து அவளுடைய கார்டு அதாவது ஜியான் கிட்ட சமயம் வரப்ப கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பா இல்லையா அந்த கார்டு எடுத்து ஷாஷா கிட்டே கொடுக்குறான் இதை நீயே ஜியான் கிட்ட கொடுத்துரு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான் ஷாஷாவோ எதுவும் என்ன யோசிக்கிறதுனே தெரியாம அப்படியே வந்து புலம்பிக்கிட்டே அந்த கார்டை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க உனக்கும் ஜியானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவனும் என்னுடைய ஒய்ஃப் தான் அவ அப்படின்னு சொல்றான் இங்கே இந்தாங்க உங்க ஒய்ஃபோட பிலாங்கிங்ஸ் இதெல்லாம் ஒரு சைன் பண்ணிவிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அவள் அந்த சமயத்தில் என்ன வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் இந்த பக்கம் ஷாஷாவும் வழி கேட்டு இங்கே ஜியானை பார்க்கறதுக்காக வந்து சேர்றா பார்த்தா ஜியான் வந்துட்டு அங்கே இறந்து கிடக்கிறா ஸோ அவளை பார்த்தோன்னே ஷாஷாவும் வந்துட்டு அழுகிறதுக்கு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறா நான் அவனுக்காக ஒரு பாட்டு வந்து ரொம்ப வருஷமா பாடணும்னு நினைச்சேன் என்னோட லவ் நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக ஒன்னு நான் அந்த அளவுக்கு வந்து நேசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட ஒரு பாட்டெல்லாம் பாடி முடிக்கிறா இன்னும் நீ எழுந்திருக்காம என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு பெரிய பாட்டு உனக்காக தானே டெடிகேட் பண்ண எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்ப ஷாஷாவும் அசையாம நின்றுட்டு இருக்க அவளோட கையை வந்துட்டு கோர்க்கிறா ஷாஷா அப்ப தான் அவன் கையில இருக்கக்கூடிய அருந்து போன அவ கிஃப்ட் பண்ண நெக்லஸ் வந்துட்டு பார்க்கறா இது கடைசியிலையும் உன் கையில வச்சுட்டு இருந்திருக்கல கடைசி நிமிஷத்துலயும் என்ன ஒரு கடன்காரியாகிட்டல்ல நான் இன்னும் எத்தனை நாள் தான் உனக்கு கடன் பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் வாழ்க்கை முழுக்க உன்கிட்ட கடன் பட்டு தான் கிடக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா ஸோ கூடவே அவளுடைய லெட்டரையும் எடுத்து வாசிக்கிறா நான் இங்கேருந்து கிளம்பி போக போகிறேன் திரும்பவும் உங்ககிட்ட சொல்லாமல் ஆனால் இந்த முறை நான் உன்கிட்ட உன்னுடைய ஹாப்பினஸ்ஸை பெர்மனெண்டாக கொடுத்துட்டு தான் போக போகிறேன் இனிமே நான் உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் ஒரு அப்டக்கலாக இருக்கவே மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணலாம் நான் லைஃப்பில் எக்ஸிட்ஸ் ஆகிறதே நீங்கள் ரெண்டு பேரும் மறந்துடலாம் கண்டிப்பாக எந்த தவறான முடிவு எடுக்க மாட்டேன் நான் திரும்ப ஸ்டேஜ்கே போகிறேன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற நல்லா எழுதிருக்கா சோ அந்த சமயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அங்க கொஞ்சம் பீப்பிள் வராங்க ஜிழன் இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் எங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஷாஷாவும் நீங்க எல்லாம் யாரு கண்டவங்க எல்லாம் என் ஜியானை தொடலாமா நான் வந்து தொடரதுக்காக அலோ பண்ண மாட்டேன் அவ சும்மா தூங்கிட்டு தான் இருக்கா அவங்களுக்கு எல்லாம் பைத்தம் பிடிச்சி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்களை கத்துறா அங்க இருந்து ஜியான் மேல ஏறி படுத்துக்கிட்ட அவளை அணைச்சுக்கிட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த அங்க இருக்கக்கூடிய ஜியானுடைய பெஸ்டி அப்புறம் லாயரும் சேர்ந்து அவளை இழுத்து பிடிச்சுக்க உடனே ஷாஷாக்கு இறுதி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கொண்டுட்டு போயிடுறாங்க அவளோ அலறி துடிச்சு பிடிச்சிட்டு இருக்கா அத்தனை பேரால் அவளை அடக்கவே முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு அவங்களும் இருந்து ஜியானை கூட்டிகிட்டு போயிட சாஷாவும் முழுசா வந்துட்டு கத்தி தீக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான் இங்கே இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா முதல்ல அவள் இறந்துட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தான் தெரியுது அப்போ அவனும் நான் ரொம்ப காதலிக்கிறேன் நான் அவன்கிட்ட ஒழுங்காக கூட கன்ஃபர்ஸ் பண்ணலாத அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான் அடுத்ததாக சில வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜியானுடைய பெஸ்டி இப்போ ஒரு பிரெக்னென்ட்டாக இருந்துட்டு இருக்கா ரெண்டாவது குழந்தையோட ஸோ அவளும் அவளோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பேபிக்காக ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க அவங்க இன்னும் இன்னும் ஜியானை மறக்கலை அப்பப்போ ஜியானை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் அங்கே ஹீரோவுடைய தம்பி வரான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க எல்லாருமா சேர்ந்து கேஃபே வந்து சேரு டிவியில் ஹீரோவும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான் அதாவது அவன் திரும்ப வந்துட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் அந்த கம்பெனி ஆக ஓகோன்னு போயிட்டு இருக்கு அவன்கிட்ட அவனுடைய பர்சனல் லைஃப் பற்றி லவ் லைஃப் பற்றி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க அவனும் லவ்ங்கிறது ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோவோட தம்பி வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுறான் ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புன சமயத்தில் அடுத்ததான் லாயர் அங்கே லாயர் வந்த உடனே இந்த கேஃபே பண்ணும் உனக்காக பிடிச்ச டிசர்ட்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க லாயரோ ஆக்சுவலாக நான் இங்கே குட் பை சொல்லலாம் தான் வந்தேன் நான் யூஎஸ் கிளம்பி போறேன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன திடீர்னு எதுக்காக இப்படி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் இங்கே வந்தது ஷாஷாக்காக தான் ஷாஷாக்கு இப்போ அவளுடைய பெட்டர் ஹாஃப் கிடைச்சிட்டான் ஸோ நான் இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது நான் இங்கே வந்தது எல்லாமே ஷாஷாக்காக தாங்கிற சமயத்தில் அவள் இப்போ சந்தோஷமா இருக்கிறத கண் கூட பார்த்துட்டேன் அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் இந்த பக்கமா ஷாஷாவும் துணியெல்லாம் காய போட்டுட்ருக்கா அப்போ தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான் நான் இங்கே ஷாஷாவை தேடிட்டு இருக்கனே நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஷாஷாவும் நானும் அவளை தான் தேடிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாள் அவளை பார்க்கவே இல்லை சொல்லிக்காம எங்கே போனான்னு எனக்கு தெரியல எப்பப்பார் இப்படி தான் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஷாஷாவை காணும்னா அப்போ நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஷின் பண்ணுறான் நானா வேற யாரு நான் ஜியான் தான் அப்படின்னு சொல்கிறா வைக்கப்பட்டுக்கிட்டே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஷாஷா வந்து ஜியானோட மரத்துனால வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஏற்கனவே வந்துட்டு எப்பப்பாரு வந்து மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்ததுனால சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவளுக்குள்ள உள்ள ஏற்பட்டுட இவ இப்ப தன்னை தானே வந்துட்டு ஜியான்னு வந்து நினைச்சுக்கிறா ஸோ ஜியானுடைய நடை உடை பாவனைன்னு சொல்லிட்டு எல்லாமே இவ வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஷாஷாங்கிறது வேற ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு வாழ்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கா ஸோ டாக்டர்ஸோட அறிவுரைப்படி இப்ப இவளை எல்லாருமே வந்து அதே மாதிரி ஜியானா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இப்ப அவளை பார்க்க வந்த உடனே அவளும் நீ என்ன தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறா ஆமா அப்படின்னு சொல்றான் உடனே இவளும் ஆக்சுவலா நான் ஒருத்தனை லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி அவ சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறா அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு நான் லவ் பண்ணுற மாதிரியே நீ இருக்கியே ஒரு வேலை நீ தான் அவனா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு வெக்கப்பட்டுலாம் இருந்துட்டுருக்கா ஹீரோவும் நான் ஒன்றும் பார்க்குறதுக்காக தான் வந்தேன் மறந்துட்டியா என்ன டெய்லி நான் டின்னர் உன்னோட தானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிறா சரி உன்னை பொறுத்த வரைக்கும் லவ் நான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கொஷின் பண்ணுறா அதுக்கும் அவளும் லவ்ங்கிறது விட்டு கொடுத்து போகிறது தான் நம்ம லவ்வை அதிகமாக ஒரு பர்சனுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அந்த பர்சன் நம்ம கிட்ட வந்து விருப்பம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம விட்டுடணும் ஃப்ரீயாக விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுறான் இந்த மாதிரி காதலில் உனக்கு சந்தோஷம் இருக்கா என்ன அப்படின்னு உடனே இதுல சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஹீரோ காதலிக்கிறதுல அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேவரட் ஃபுட் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் கொடுக்குறான் அந்த கேக்கை அவளும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட நம்ம ஹீரோவும் அவளை ரொம்பவே அஃபெக்ஷனோட பாக்குறான் இதோட இந்த ட்ராமா முடி இது ஆக்சுவலா இந்த ஸ்டோரியில நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல ஆனால் நான் ஸ்டோரி சொல்றச்சா அது ஷாஷாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்குன்னு நினைக்கிறேன் மூணு பேருமே விக்டிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது சாஷா தான் நான் சொல்லுவேன் ஷா ரொம்ப இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிறாள் இல்லையா ஸ்டார்டிங்கில் அவள் லவ்வாக ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு சூஸ் பண்ணுறதுல அதில் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவளுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றா ஜியான் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்ததாக தான் எனக்கு தோணுது ஏன்னா அவள் ஹீரோ வந்துட்டு அவளை லவ் பண்ணலைங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும் ஷாஷாவையும் ஹீரோவையும் பற்றி அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஹீரோக்கு தன் மேலே காதல் இல்லைங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக அவளுக்கு தெரியும் இருந்தாலும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா இன்னொரு விஷயம் என்னென்னா மூணு வருஷம் கல்யாணத்துக்கு பிறகு அவள் அவளை ரொம்ப அவாய்ட் பண்ணுறான் வீட்டுக்கு கூட வர்றதில்லை நைட் டயத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் ஹீரோவை எப்படியாவது லாக் பண்ணணுங்கிறதுக்காக அவனோட ஒரு குழந்தை பெற்றுணும்னு நினச்சால்ல அந்த விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஜியான மேபி வந்துட்டு டிஸ்லைக் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நான் அதை ஸ்டோரி சொல்கிறச்சே உங்களுக்கு அது ஒரு ஹேட் மாதிரி வந்து தெரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நான் ஷாஷாவை எதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நான் இதில் யாரையுமே சப்போர்ட் பண்ணலை மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குங்கிறது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸோ அதில் பார்த்தோன்னா அதிகமாக அடிபட்டிருக்கிறது அதிக பெயின் இருக்கிறது வந்து ஷாஷாக்குங்கிற மாதிரி எனக்கு என்னோட வியூவில் இருந்துச்சு அவ ஃப்ரெண்ட்ஷிப்பாங்க ரிக்கெட்டான நிலமையில அவ சூஸ் பண்ணா அது ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக எனக்கு தோணுச்சு இன்னொன்று என்னன்னா பத்து வருஷம் கழிச்சு திரும்பி வந்தப்பயும் ஹீரோவா ஜியான் கிட்ட ஸ்டீல் எண்ணத்தோடு வரல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கிற ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் இருக்காங்க ஆனாலும் அதை அவள் வந்து அப்ப கூட ஹீரோ கிட்ட ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கல மனசுக்குள்ள அந்த வருத்தம் இருந்தாலும் அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணலை ஹீரோ தான் முன்னாடி வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இவளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறான் அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட்டும் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தான் இவ வந்து ஹீரோவை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் சொல்லிட்டு கொஞ்சம் தவறுகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாள் இல்லையா ஸோ அது வரைக்கும் ஷாஷா வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ் பர்சனாக தான் இருந்திருக்கிறதா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது இதில் மோசமானவன் அப்படின்னு சொல்லணும்னா நான் ஹீரோவை தான் சொல்லுவேன் ஏன்னா அவன் தான் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வந்துட்டு போயிட்டு இருந்தான் யாரு பக்கமுமே வந்து தெளிவாக நிற்கலை ஜியான் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுறான் ஆனாலும் ஷாஷாக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிற போய் எல்லாம் திரும்ப அவகிட்ட வந்து ஜியானை ஹர்ட் பண்ணுறான் ஸோ ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி ஹர்ட் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்தது நம்ம ஹீரோ தான் அப்படின்னா சொல்லுவேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு ட்ராமாவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்